Hi friends, welcome to Gowsi Recipes Tamil. In this video, we will try a different fried rice recipe. We will try a very different fried rice. We will try a fried rice. This is pineapple fried rice. Super taste. Sweet and spicy. The fried rice is very good. The pineapple is very good. The pineapple is very good. The pineapple fried rice is very good. இந்த ஃப்ரைட் ரைஸ் பண்றதுக்கு கடாயில எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க எந்த எண்ணெய் வேணுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமா பொடியா நறுக்கின இஞ்சி சேர்த்துக்கோங்க இஞ்சி வந்து முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு பொடியா கட் பண்ண முடியுமோ கட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் வந்து பூண்டு சேர்த்துக்கலாம் ரெண்டுமே வந்துட்டு 1 டீஸ்பூன் அளவு இருக்கும் இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது கூட ஒரு 3 பச்சை மிளகாய் வந்து பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் சேர்த்துட்டு லைட்டா mix பண்ணி விட்டாலே போதும் இது கூட இப்ப 1 கப் அளவு பொடியா நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துட்டு ஒரு 1 மினிட் வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் வந்துட்டு நல்லா வதங்கிருச்சு இந்த ஸ்டேஜ்ல 1 கப் அளவுக்கு கேரட் சேர்த்துக்கோங்க 1 கப் வந்துட்டு பீன்ஸ் சேர்த்துக்கோங்க கேரட் பீன்ஸ் சேர்த்துட்டு 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது கூட ஆல்ரெடி வேக வச்ச 1 கப் பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம் பச்சை பட்டாணி நான் வேக வைக்கும்போது லைட்டா உப்பு போட்டு தான் வேக வச்சிருக்கேன் உங்களுக்கு பச்சை பட்டாணி வந்துட்டு பச்சை பயிரா கிடைச்சா கூட நீங்க அத கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இது கூட வந்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி தூள் சேர்த்துக்கலாம் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க இப்போ கேரட் பீன்ஸோட அளவுக்கு மட்டும் நம்ம கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் ஏனா நான் ஆல்ரெடி பச்சை பட்டாணியிலே உப்பு சேர்த்து தான் வேக வச்சிருக்கேன் அதனால உப்பு வந்துட்டு பார்த்து சேர்த்துக்கிட்டா போதும் இப்போ இந்த வெஜிடபிள் கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கலாம் சோயா சாஸ் சேர்த்துட்டு நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க வெஜிடபிள்லாம் வந்துட்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் ஃபைனலா வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பைனாப்பிள சேர்த்துக்கலாம் பைனாப்பிளோட फ्लेவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அதனால நீங்க பைனாப்பிள் அதிகமா சேர்க்க வேண்டியது கிடையாது கம்மியா சேர்த்தாலே போதும் ரொம்ப டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும் பைனாப்பிள் சேர்த்துட்டு 1 மினிட் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள் வந்து ரெடி ஆயிருச்சு இது கூட ஆல்ரெடி வேக வச்சு ரெடி பண்ணி வச்சிருக்கிற ரைஸ் சேர்த்துறலாம் ரைஸ் வந்துட்டு நீங்க எந்த ரைஸ் வேணுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் பாஸ்மதி ரைஸும் யூஸ் பண்ணலாம் சீரக சாம்பார் ரைஸும் யூஸ் பண்ணலாம் இதுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் இப்போ ரைஸ் சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க எல்லா ரைஸ்லயும் வந்துட்டு அந்த வெஜிடபிள் எல்லாமே நல்லா mix ஆகணும் அந்த அளவுக்கு நல்லா mix பண்ணி எடுத்துக்கலாம் ரைஸ் வந்து நல்லா mix பண்ணி எடுத்தாச்சு இந்த ஸ்டேஜ்ல வந்துட்டு ஸ்பிரிங் ஆனியன் வந்து சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அது என்கிட்ட கிடையாது அதனால நான் மல்லி இலை சேர்த்திருக்கேன் மல்லி இலை சேர்த்தா கூட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்டியான பைனாப்பிள் வெஜ் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிருச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான பைனாப்பிள் வெஜ் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இனிப்பு புளிப்பு காரம் சொல்லிட்டு அந்த 3 டேஸ்ட்டையும் நீங்கள் சாப்பிடும்போது ஃபீல் பண்ணுவீங்க குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிச்ச ரெசிபியாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் நிறைய டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போதான் அடுத்தடுத்த வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் தேங்க்யூ